Hi, hi, this is Bhuvana Aari Creation. நீங்க இப்போ பார்க்க போகிற வீடியோவில் வந்து எப்படி நம்ம பஃப்ஸ்லி வச்சு கீழே வந்து 4 இன்ச்சுக்கு நம்ம ஒர்க் பண்ணி எப்படி நம்ம போடலாம் அப்படின்றத தான் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 2 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது சுகர் பீட், இது எல்லாமே வந்து கோல்டன் காப்பர் ஒர்க் தான் வந்திருக்கு. ஸோ எல்லாமே எல்லா மெட்டீரியலுமே வந்து நம்ம காப்பரில் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். பாருங்கள், 4 இன்ச்சுக்கு வந்து நம்ம லைன் போட்டுட்டு அதில் 1 இன்ச்சுக்கு நம்ம பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸில் தான் நம்ம சுகர் பீட் போட போகிறோம். பாருங்கள், 4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு காப்பர் பீட்டில், அதுக்கடுத்தது எல்லா பாக்ஸையும் நம்ம சுகர் பீடால் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இந்த டிசைன் பார்த்து பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. அடுத்த லைனில் சுகர் பீட் போடலாம். பாருங்கள், இப்போது எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 1 இன்ச்சில் போட்ட பாக்ஸில் தான் நம்ம ஃபுல்லாக சுகர் பீட் போட்டிருக்கோம். அந்த 1 இன்ச்சை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பாக்ஸை க்ரியேட் பண்ணி போடுறப்போ இவ்வளோ குட்டி குட்டி பாக்ஸாக வரும். அதுக்கு நம்ம எந்த லைனும் எதுவும் போட தேவையில்ல. அப்படி லைன் வேணும்னாலும் போட்டுக்கலாம், பட் கொஞ்சம் இல்லை நான் என்னால் ஃப்ரீ ஹேண்டாகவே போட முடியும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக கூட போட்டுக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், எல்லா பாக்ஸ்லையுமே ஜாயிண்ட் ஆகிற சைடு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சுகர் பீட், ஒரு வீட் பீட் அது ஆட் பண்ணி இந்த மாதிரி எல்லா ஜாயிண்ட்லேயும் நம்ம இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த டிசைன் வந்து நல்ல ஃபெமிலியரான டிசைன் தான். நான் அந்த ப்ளவுஸோட பிக்சரை கூட நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் கஸ்டமரும் டிசைன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ பாருங்கள் எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டை வந்து மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்ட பிறகு தான் வந்து பீட்ஸே அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள், N0 போட்டாச்சு. பாருங்கள், ஸ்டார்டிங்கில் மேலே இருந்து தான் கீழே வரும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ட்ரிக்கு தெரியாது. தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றுத்துக்கும் N0 போட்டு ஃபினிஷ் பண்ணிகிட்ருப்பாங்க. சப்போஸ் அந்த நாட்டு வந்து கலர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், த்ரெட்டை மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்ட பிறகு தான் வந்து பீட்ஸே நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். 2-3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது அனதர் சைடுக்கு போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இது தெரியறதுக்கு சான்சஸ் இருக்காது. ஸோ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ பாருங்கள், ஸ்லோவாக காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு திரும்பவும் ஆப்போசிட் சைடு செயின் ஸ்டிச் 2-3 தடவை செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நம்ம லோட் பண்ணலாம். லோட் பண்ணிவிட்டு இப்போ N0 போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இதான் ஃபுல் டிசைன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம அனதர் ஸ்லீவ்க்கும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது இந்த டிசைன். இதுக்கு மேலே பஃப் ஸ்லீவ் வச்சு வரும். இது வந்து 9 இன்ச்சு ஸ்லீவு. ஸோ 4 இன்ச்சு வந்து இந்த டிசைனு அண்டு 5 இன்ச் வந்து பஃப் ஸ்லீவ் வரும். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த டிசைன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, சி யூ, டாட்டா.